எல்லாருக்கும் வணக்கம். எப்பவுமே வந்து டைரக்டர் சாரும் சிவாக்கு நடுவில் வந்து பேசக்கூடாது, ஏன்னா ரெண்டு பேருக்குமே ரொம்ப நல்லா பேச வரும். அதனால இப்போ எனக்கு தான் வந்து எக்ஸ்ட்ரா நர்வஸாக இருக்கு. எனக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் ரொம்பவே சந்தோஷமான இருந்த விஷயம் வந்து நம்ம படம் ஆரம்பிக்கும் போது ஒரு இம்பாக்ட் ஆடியன்ஸ்ல கிரியேட் பண்ணணும் நினைப்போம்ல, அது அந்த 100 crores 200 crores பிளாக் பஸ்டர் அந்த மாதிரி இல்லை. படம் பண்ணும்போது இன்டென்ஷனும் நல்லா இருக்கும். ஐ திங்க் படம் நடிச்ச எல்லாத்துக்குமே அது இருந்துச்சுன்ட்டு வெரி ரேர்லி இந்த மாதிரி ஒரு படம் நம்மளால பண்ண முடியும். எங்க ஒரு ஒரு கேரக்டரும் அவங்களோட கேரக்டருக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு எழுத்து எழுதி இருக்கணும். நான் அதான் அவர்கிட்ட ஃபர்ஸ்டே சொன்னேன், டிரெக்டர் ராஜ்குமார் கிட்ட, அவர் வந்து ஒரு ஃபிளை அந்த வால் மாதிரி அவர் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு அப்சர்வ் பண்ணுவாங்க, ஜட்மெண்டல் சைட் எடுத்து அது எதுவுமே இல்லை. ஒரு ஒரு கேரக்டருக்கும் வந்து அவங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவங்களோட பிரசன்ஸை வந்து காட்ட வைப்பாங்க. இது வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணிருக்குன்னா, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இப்ப ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணாங்க ரிலீஸ் ஆனப்புறம், அவங்களோட அப்பாவும் வந்து இறந்திருக்காரு, பட் அவர் வந்து ஆர்மில இருந்தில்ல, ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்து. அப்போ அவங்க சொன்னாங்க நிறைய நாளுக்கு எனக்கு கோபமா இருந்துச்சு அம்மா மேல, ஏன்னா அவங்க பாப்பாவும் வந்து ஒரு பெரிய சாதனை பண்ணிருந்தாங்க, அதனால அவங்க ஃபேமிலி இருக்கிறவங்க வந்து சோசியல் சர்வீஸ் இருந்த ஒரு ஒரு ஃபேமிலி. அப்போ இவங்க சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி சட்டத்துல வரைஞ்சதுனால அவங்களுக்கு ரொம்பவே ஒரு ஏக்கமா இருந்துச்சு. அப்பா எதுக்கு என் கூட இல்ல, அப்பா எதுக்கு எனக்கு அது பண்ணல, அம்மா எதுக்கு அப்பா எதுக்கு விடுறாங்க அப்படின்ட்டு. ஆனா இந்த படம் பார்த்த உடனே எனக்கு நிறைய ட்ராமா இருந்ததெல்லாம் வந்து ஹீல் ஆன மாதிரி இருந்துச்சு. என்னோட அம்மாவோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு சமூகத்துக்காக வந்து போராடுற எந்த இண்டிவிஜுவலா இருக்கட்டும், அது ஒரு என்ஜிஓ இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு விஷயம் சண்டை போட்டு நம்ம யாராவதுக்காக வந்து கொண்டு வந்து கொடுக்கணும் இருக்கட்டும், சோ ஒரு ஒரு ஆளு வந்து இன்னொரு ஜீவனுக்காக பண்ற விஷயத்த வந்து ஐ திங்க் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிருந்தாங்க. என்னோட அம்மா கூட நான் கொஞ்சம் சண்டை போட்டிருந்தேன்ட்டு. சோ இந்த லாட் ஆஃப் வேஸ் நாங்க நினைச்சது வந்து ஒரு ஒரு ஃபேமிலியோட ஜேர்னி வழியா வந்து நம்ம இன்னொரு பெரிய பாப்புலேஷனை காட்டுவோம், இப்போ இருக்கிற அந்த ராணுவ வீரர்கள் எல்லாத்தோட லைஃப வந்து காட்டுவோம், அவங்களோட ஃபேமிலி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து காட்டுவோம். ஏன்னா இப்ப நமக்கு நடுவில் இப்போ இங்கிருந்து வெளியில போய் ஒரு மாலுக்கு போனா, இல்லைன்னா ரோட்ல எங்கேயாவது பஸ்ல போனா கூட அவங்க நமக்கு நடுவில் தான் இருக்காங்க. அவங்க பண்ற சாதனை எல்லாம் வந்து ரொம்பவே பெருசு, அது தெரியாது. ஆனா இந்த மாதிரி வந்து நம்ம ஆன்லைன்ல நீங்க எல்லாம் வந்து பேசுறது, இப்போ தியேட்டர் விட்டு வெளியில வரும்போது எல்லாம் அழுதுட்டு பேசுறாங்கல்ல, இதை பார்த்தா ரொம்ப மனசு ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டு, இதெல்லாம் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விதத்துல வந்து ஒரு சந்தோஷம் கொடுக்குது. அட்லீஸ்ட் எங்க ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு படம் அங்க வந்திருக்குன்ட்டு. சோ அதுவே வந்து ஒரு பெரிய சக்சஸ் என்ன கேட்டா, ஒரு ஆக்டரா வந்து நமக்கு நிறைய படம் வரலாம் நம்மளோட பிரயாச காட்டுறதுக்கு, இல்லைன்னா ஒரு நமக்கு ஏதாவது பெரிய படத்துல நம்ம இருக்கோம் இவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அதெல்லாம் சொல்றதுக்கு, பட் வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். எங்க வந்து ஒரு சில ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் பத்தி நம்ம பேசாம இருந்து அதை பத்தி ஒரு கரெக்டா அதுல ஆத்தென்டிக்கா காட்டுறதுங்க ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, அவரு ஒரு டைம் டப்பிங் எல்லாம் வந்து அஸ் ஆக்டர்ஸ் நமக்கு தெரிஞ்ச இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படின்ட்டு டப்பிங் ஸ்டுடியோல ஏசி போட்டுருப்பாங்க, ஆஃப் பண்ணுவாங்க, நமக்கு ஒரு குஷன் இருக்கும், நின்றுட்டு பேசுவோம், பிரேக் எடுப்போம். அந்த இந்த படத்துக்கு வந்து எனக்கு ரொம்பவே ஐ அம் ஆஸ்ட்ரக் பை வாட் ஹேப்பன் அந்த காஷ்மீர்ல இருந்த கேரக்டர் எல்லாம் எப்படி எப்படி நடிக்க வச்சாங்கன்ட்டு. அது அவ்வளவு ஒரிஜினலா இருந்துச்சு. அந்த அந்த ஃபியூனரல் சீனா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த அம்மா வந்து கீழே விழுந்து கபர்லதா இருக்கட்டும், அது அவ்வளவு புதுசா இருந்துச்சு எனக்கு பார்க்கும் போது. அப்போ அவர் ஒரு கிளிப் காட்டியிருந்தாங்க, ஒரு டபுள் ஸ்டுடியோ அங்கெல்லாம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது, ஒரு குட்டி ரூம் இருக்கு, இவ்வளவு குட்டியா இருக்கும், அதுல ஏசி இல்ல, ஃபேன்ல அப்புறம் வேர்த்து கொட்டிட்டு அவங்க எல்லாம் பாக்குறாங்க, அவ்வளவு பாஷனட்டா இருக்காங்க. அந்த நம்ம யோசிக்கிறோம்ல இந்த மாதிரிதான் ஒரு வாழ்க்கை இருக்க, பட் அதை மீறி அந்த ஒரு கிராஃப்டுக்கு ஒரு ஆர்ட்ஸுக்கு வந்து அவங்க அவ்வளோ ஒரு தெரியல என்ன யோசிச்சாங்கன்ட்டு, அந்த அளவுக்கு ஒரு அவங்க இப்போ ஃபேஸ் இல்லாத ஆளுங்க, இப்போ எனக்கு சாய் பண்ணி ஒரு பேர் இருக்காங்க, எல்லாம் வந்து அவங்க ஆனாலும் இந்த கேம் வேற எவ்ரி திங் மோர் தென் வாட் வி மைட் ஹவ் கிவன். ஸோ இந்த படம் வந்து சும்மா சக்சஸ் இல்லை, நாங்க இங்க இருக்கிற ஆளுங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் ஒர்க் பிஹைண்ட் தி கேமரா அண்ட் டு மேக் திஸ் ஹேப்பன். சோ இது எல்லாரோட இன்டென்ஷன்ஸ், எல்லாரோட ஒரு நல்ல மனசு, அது வந்து ஆடியன்ஸுக்கு சம்டைம்ஸ் அது புரிஞ்சுக்கும், அது அப்படிதான் வந்து இதை வந்திருக்குன்னு நான் நம்புறேன். ரொம்ப அழகா நிறைய பேர் வந்து ஏற்றிருந்தாங்க ஆன்லைன்லயும் அண்ட் இன் பர்சன் பார்க்கும்போது கூட, நிறைய பேர் எந்தவே ஒரு படம் பார்க்கும்போது வந்து சொல்லுவாங்க இது நல்லா இருக்கு, இந்த சீன் நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்ட்டு. இந்த படம் பார்த்தவங்க யாருமே வந்து என்கிட்ட வந்து பேசுறதுக்கு இல்லை, கட்டி பிடிச்சிட்டு தான் அழுதாங்க.
அதுவே ஒரு பெரிய ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்டா எனக்கு தெரிஞ்சுது. இந்த மாதிரி ஒரு படத்துல வந்து நான் ஒரு பார்ட்டா பிளே பண்ணதுக்கு வந்து நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். அது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பிளே பண்ணதுக்கு வந்து நான் ரொம்பவே ஐ திங்க் இட்ஸ் அ பிளெஸிங். ஐ ஷுட் தேங்க் ராஜ்குமார் சார். அவர்கிட்ட அனுப்பி சொன்ன ரங்கீன் வழியா வந்து அவர் கௌதம் கார்த்திக்கு ஒரு கரியர் சேஞ்சிங் ரோல் கொடுத்தாங்க. தமிழன் வழியா சிவ கார்த்திகேயன் ஒரு கரியர் டிஃபைனிங் ரோல் கொடுத்திருக்காங்க. எனக்கும் எப்போது திண்டு போட்டு வைக்கிறேன், எனக்கு ஏதாவது கரியர் சேஞ்சிங் ரோல் கொடுங்க அப்படின்னு சொல்லி வச்சேன். So it wouldn't have been again possible without a team like this. Sai, sir, Shiva, avaru patta solluna avaru paakkadukku avaru silent ah irundhu konju comedy la pannikala irupaaru, but he's very serious when it comes to his role. Avaru irundhu he keep looking at what he can do to improvise it. Avaru vision theriyadhana will be quite a try to improvise it in certain ways. It's very nice avaru vandu pudhu pudusa roles la eduthu pandrathu oru rombave therinja oru roles la oru role vandu romba அவரோட பாட்டு டிசைன் பண்ற மாதிரி இருக்கிறது வந்து இட்ஸ் வெரி நைஸ் என்ஜாயிங் டு வாட்ச் க்ளோஸ் பை. அண்ட் ஜீவி பட்டா சார், கலை அண்ட் சார் எல்லாத்துக்குமே வந்து கங்க்ராச்சுலேஷன் அஸ் அ டீம். பட் எவ்ரிபடி இஸ் பீங் அப்ரிஷியேட்டட். ஏன்னா யாரு கூப்பிட்டு வாழ்த்துனா கூட அவங்க சொல்றது டீம் மொத்தத்துக்கும் சொல்லுங்க. ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் அவ்வளோ நல்லா வந்து அவங்களோட வேலையை கரெக்டா பாத்திருக்காங்க. அது தெரியுது ஸ்கிரீன்ல இருந்து. So I'm very very happy and moreover RKFI, Kamal sir, Mahendran sir, you know, they want to mount panna vidhu rombave mukkiya. Ena it's easy the konjo commercialize panni idu idu illana love story adu illana correct ana poi anga namu oru vaarathukku munnadi release kuda vaarathukku munnadi poi army officers ku ellam kaatnu அவங்களுக்கு காட்டி அவங்க எல்லாம் ஃபீல் பண்றாங்கன்னு பாத்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்டெப்லயும் வந்து கபிலன் அவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. சோ எவ்ரி வேர் தே டிட் வாட் வாஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி ஃபிலிம் டு ரீச் தி ஆடியன்ஸ் இன் தி ரைட் வே. இல்லனா சம்டைம் நம்ம வேற ஒரு படத்தை எதிர்பார்த்துட்டு வந்து வேற ஒரு படம் பார்க்கும்போது ஒரு ஜோக் தெரியும். சோ இட் வாஸ் டன் சோ பியூட்டிஃபுல்லி அண்ட் கரெக்டா மவுண்ட் பண்ணி எடுத்து போய் ஆடியன்ஸ் கிட்ட சேர்த்ததுக்கு ஐ ஹேப் டு தேங்க் ஆர்கேஎஃப்ஐ மோஹன் சார், கமல் சார் அண்ட் அவரோட நன்றி.